அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேஷன் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா, வாசிப்பு இயக்கம்னு ஒரு புதிய ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கானில் பார்த்திங்க அப்படின்னா, நமது வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நுழை, நட, ஓடு, பற என்ற நிலையில் எந்தெந்த நிலையில் இருக்காங்க வாசிப்பில் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் செய்ய வேணும் டிஎன்எஸ்சிடி ஆப்பில். அது குறித்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, அவர்கள் படித்த புத்தகம் மற்றும் நம்ம பதிவிட வேண்டும். அவர்களுக்கு படித்த புத்தகத்தில் எந்த புத்தகம் வந்து மூன்று புத்தகம் வந்து பிடித்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. மேலே சர்ச் பாரில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து கீழே டிஎன்எஸ்சிடி அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. டிஎன்எஸ்சிடி அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க. நான் அப்டேட் பண்ணதெல்லாம் எனக்கு ஓப்பன் வந்திருக்கு. ஓப்பன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூஸ் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். லாகின் ஆகிட்டதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து வாசிப்பு இயக்கம்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணிக்கிங்க. இதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ரெண்டு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸும் அடுத்து டெர்மினலி அப்டேட் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் செலக்ட் டேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டேம் 1 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். மொத்தம் வந்து 3 டேமுக்கு நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டேமுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட் டைம் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர்னு காட்டியிருப்பாங்க. அதில் வந்து அப்டேட் பண்ணவங்க எத்தனை பேர், நாட் அப்ளிகபிள் எத்தனை பேர், லாங் ஆப்ஷன் எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. அதில் நுழை, நட, ஓடு, பற அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து நுழையில் வந்து ஒவ்வொன்றிலையும் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கான டேட்டாஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். இப்போ நுழை அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாணவர் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து அந்த குழந்தைக்கு பக்கத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாணவர் நிலைன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நுழை நிலையில் இருக்காங்களா, நடநிலையில் இருக்காங்களா, ஓடு, பற இல்லை நாட் அப்ளிகபிளாக லாங் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. மாணவர் வந்து படித்தல் நிலையில் வந்து நுழைங்கிறதுனா அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நல்லா ஓரளவுக்கு சுமாராக படிக்கிறாங்க அப்படின்னா நட அப்படிங்கிறது கொடுங்க. அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுங்க. ஒருவேளை லாங் ஆப்ஷனாக இருந்தால் லாங் ஆப்ஷன் கொடுங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து 4 வகுப்பு மாணவருக்கு பண்ணுறதுனால அவங்கள வந்து நான் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நட அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கான எத்தனை புத்தகங்கள் வந்து எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு போன ஆண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணிக்கையை வந்து நீங்கள் பதிவிட்டுக்கணும், சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 5 புக்கு இருக்குதுன்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து எந்த புத்தகங்கள் வந்து அவங்க படித்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த புத்தகத்தையும் அவங்க படிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பூக்களின் நகரம் படிச்சிருக்காங்க. எலியும் சிங்கமும் படிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து 3 புத்தகத்தை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ அப்டேட்னு அந்த குழந்தைக்கு வந்துடும், சரிங்களா? மொத்தம் வந்து 5 புத்தகம் இருக்குது. 5 புத்தகத்தில் அதில் வந்து 3 புத்தகம் படிச்சிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டான 3 புத்தகங்கள் அப்படின்னா இது தான் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வகுப்பு வயசாக வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எந்தெந்த கிளாஸ்க்கு அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த டெர்மினல் அப்டேட் த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு அங்கே டேர்ம் 1 அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிவிட்டு அதில் 4th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 5th ஸ்டாண்டர்டுக்கு வந்து எதுவுமே அப்டேட் பண்ணல. எத்தனை பேர் வந்து நாட் அப்ளிகபிள் இருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் மொத்த சுருக்கத்தையும் நமக்கு வந்து இதில் காட்டியிருப்பாங்க. இதன் மூலமாக நம்ம எந்தெந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த வகுப்புக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வழிமுறை பின்பற்றி வாசிப்பு இயக்கத்தை வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.